ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வேத வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் ஆமேன் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அநேக நாட்களாக நாம் வாசல் தெரியாமல், வழி தெரியாமல், திக்கு தெரியாமல், திசை தெரியாமல் நாம் அலைந்து கொண்டிருந்தோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். யாருக்கு வைத்திருப்பார் என்று சொன்னால், மேலே சொல்லுகிறார், ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை அறிஞ்சிருக்கிறார். எப்படி? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என் நாமத்தை மறுதலியாமல் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வசனத்தை மறுதலியாமல் இருக்கணும், ஆண்டவருடைய வசனத்தை விட்டு விலகாமல் இருக்கணும், ஆண்டவரோடு கூட ஐக்கியமா இருக்கணும். அடுத்தது சொல்றாரு, என் வசனத்தை கை கொண்டபடினால் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளணும், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். நம் ஆண்டவரை விட்டு வழி விலகும் போது பக்க வழியாய் ஆமேன் நிறைய காரியங்கள் நுழைந்து அல்லேலூயா போக வேண்டிய ஆமேன் சூழ்நிலை வரும். ஆமேன் பக்க வழியாய் நிறைய பேர் நம்மிடத்திலே கடந்து வருவார்கள். பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலைக்கு நான் தள்ளப்படாதபடிக்கு ஆமேன். பக்க வழியாய் நுழைகிறவன் ஆமீன் கள்ளனும் கொலை பாதகனுமாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷத்தில். என் வழியாய் ஒருவன் பிரவேசிப்பானால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வழியிலே கடந்து செல்ல வேண்டும். நான் தான் வாசல் என்று சொல்லுகிறார். இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்காக வாசலை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் போது சத்துருடைய வாசலை ஆமென் நான் நெருங்க கூடாது. அல்லேலூயா. இந்த தேவன் திறந்து வைத்திருக்கிற அந்த வாசலிலே சத்துரு நெருங்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அந்த வழியிலே போகும்போது உனக்கு இடரல்கள் ஏற்படாது, இன்னல்கள் ஏற்படாது, துன்பங்கள் ஏற்படாது. அல்லேலூயா. ஒருவன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு போகிற வழியிலே கள்ளர் கையில் அகப்பட்டான். எருசலேம் என்பது ஆமேன் கர்த்தருடைய வீடு, அப்பத்தின் வீடு, தேவனுடைய நகரம். அதை விட்டு அவன் எரியோவுக்கு போனான், அது சாபத்தின் வீடு. அந்த வழியே போகும்போது ஆமேன் சோத்திரம், அல்லேலூயா, கள்ளர் கையிலே ஆகப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை பரிதாபமான சூழ்நிலை. ஆமேன். ஒரு ஆசாரியன் கடந்து போனான், லேவியன் கடந்து போனான், அல்லேலூயா சோத்திரம். அல்லேலூயா. சமாரியன் கடந்து போகும்போது அவனை எடுத்து ஆமென் காயம் கட்டி சத்திரத்தில் சேர்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆசீர்வாதமான இடத்தை விட்டு ஆமேன், அல்லேலூயா, ஆமேன் சாபமான வாசலுக்குள்ளே நாம் நுழையும் போது மட்டுமே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போவோம். அல்லேலூயா. நான் தான் வாசல் என்று சொல்லுகிறார். அந்த வாசல் வழியை பிரவேசிக்கணும். இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்கிறவன், அல்லேலூயா, தேவனுடைய வாசல் அது இடுக்கமானதாய் இருக்கும். பிரியமானவர்களே, ஆமென். இடுக்கமானதா, கஷ்டம்தான் ஆண்டவருடைய வழியில் போகிறது. ஏன்னா வசனத்தை கை கொள்வது அவ்வளவு ஆமேன் சுலபமல்ல. இந்த உலகத்தையும் ஆமேன் உலகத்தோடு கூட ஒத்து வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு அது சுலபமல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை ஆமேன் பின்பற்றி கை கொண்டு ஆமேன் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற திறந்த வாசல், எப்படி திறந்த வாசல்? அல்லேலூயா. அநேகர் வாசலை தழுவி கொண்டிருக்கிறார்கள், எந்த வழியில போறதுன்னு சொல்லி தெரியல, நடுமாறி நின்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? லோத்தினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அங்கிருக்கிற சோதோம் குமரா பட்டணத்தில் இருந்தவர்கள் அல்லேலூயா என்னிடத்திலே வந்த அந்த ரெண்டு தூதர்களை என்னிடத்திலே அனுப்புங்கள் என்று சொல்லும் போது ஆமேன் அவனும் அவன் சொல்லுகிறான், ரெண்டு பிள்ளைகள் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமேன் சோத்துரு அவங்க கிட்ட நெருங்கி வராங்க. நெருங்கி வரும்போது அவங்களுக்குள்ளே ஆமேன் குருட்டாட்டமான ஆவிகளை ஆமேன் அனுப்பினார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர்கள் சோத்திரம் அப்பும் மந்தாரமான பொழுது அவர்கள்
வாசல்கள் எது என்று சொல்லி தெரியாமல் தடவி பார்த்து ஒருவரை ஒருவர் ஆமென் சோத்ரோ ஹல்லேலூயா அடித்துக்கொண்டு ஹல்லேலூயா அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆமென் ஹல்லேலூயா. வாசல் எது என்று சொல்லி தெரியாமல் தடவி பார்க்கிற சூழலை எது தெரியுமா? நாம் பாவம் செய்யும்போது சோதோம் குமோரா பாவத்தினாலே நிறைந்தபடினாலே வாசல் எது என்று சொல்லி தெரியல. ஆமென். லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் ஆமென் தர தரவென்று இழுத்து வெளியே கொண்டு வந்து விட்டபடினாலே அவர்கள் கடந்து சென்றார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லியிருக்கிறார். பூட்டக்கூடிய ஒரு மனிதனும் இருக்க மாட்டான் பிரியமானவர்களே. என்று சொன்னால் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய அவர்தான். அல்லேலூயா. சோத்திரம். பரலோகத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவர் அவர்தான் பிரியமானவர்களே. அந்த வாசலை திறக்கவும் பூட்டவும் அவருக்கே அதிகாரம் இருக்கிறது. அவர் வழியிலே நடக்கும் போது நமக்கு ஆமென் எந்த இடர்கள் வராது, துன்பங்கள் வராது, பிரச்சனைகள் வராது. இடுக்கமாயிருக்கும், கஷ்டமாயிருக்கும், உலகத்தை வெறுக்க வேண்டியது வரும். ஆண்டவருடைய வழியிலே போகும்போது அவரே நம்மை தூக்கி சுமப்பார், அவரே பாதுகாத்துக் கொள்வார். இந்த நாளிலே அப்படியே நாம் ஆண்டவரை பின்பற்றி வருவோமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இவ்வளவு நாட்கள் அடைக்கப்பட்டிருக்கிற அந்த வாசல் எல்லாம் திறக்கின்றதுக்காக சோத்திரம். ஆண்டவரே உங்க வழியிலே நடத்துவீராக. உங்க வாசலிலே வந்து ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் வழி நடத்துவீராக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா தடைகள் அகன்று போவதாக. ஏசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.